மாநிலங்கள் கேட்டது என்ன? ஒன்றிய அரசாங்கத்து கிட்ட மாநிலங்கள் கேட்டது என்ன? அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் இமீடியட்டாக நம்ம வந்து யாரு நீங்க ரிசர்ச் பண்றீங்களோ அவங்க நாங்கள் ஃபண்ட் பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி வந்து அப்படியே பேசிக்கிட்டே ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டுலாம் பிப்ரவரி எல்லாம் அப்படியே ஓட்டிட்டு இருந்தாரு. இந்தியா இஸ் நோன் அஸ் தி ஃபார்மா ஆஃப் தி வேர்ல்ட். வேக்சின்களுக்கு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கிற நாடு இந்தியா. எங்க 30 கோடி ப்ரொடியூஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கு? அம்மா அம்மா நான் அலைஞ்சாலும் அவனால 25 லட்சம் தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். அந்த வேலையில வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமே நம்மளால பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க? இந்தாப்பா நீ பாத்துக்கோ, இனிமே விட்டு போயிருவீங்கல்ல, கை கழுவிட்டு போயிருவீங்கல்ல. ஸோ இப்போ இந்தியாவில் கொரோனாவோட நிலைமை வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் தோத்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் நம்ம வேக்சின் வந்து வேக்சின் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரீஸில் நம்மளும் ஒன்று. அண்ட் யூஎஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலான டைம் ஃப்ரேமில் நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இருந்தும் இந்திய அளவில் டொமஸ்டிக் யூசேஜுக்கு கொடுக்கறத விட ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? மோர் தென் 6.63 crores ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏன்னு நினைக்கிறீங்க? இந்த வேக்சின்ல நடந்த விஷயங்களை பேசணும்னா நமக்கு ஒரு தனி செஷனே வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு பிளண்டர் இதில் நடந்திருக்கு. அதாவது போன வருஷம் கொரோனா வந்தபோது எல்லா நாடுகளும் தத்தளிச்சாங்க, என்ன பண்ணுறது, இதுக்கு எப்படி பண்ணுறது, இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ இந்தியாவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அப்போது இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இமீடியட்டாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல உலக நாடுகள் எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் இமீடியட்டாக நம்ம வந்து யார் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்களோ அவங்க நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு, யூகேவும் இயுவும், இங்கே இந்த ஃபைசர் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு யூஎஸும் ஃபண்டிங் அப்போவே கொடுத்தாங்க. நியாயப்படி பார்த்தா பெரிய இக்கனாமியாக இருக்கிற இந்தியாவும் அதில் கலந்துருக்கணும். நாங்களும் ஃபண்ட் பண்ணுறோம் வாங்க, இந்தியாவில் யார் யார் பண்ணுறீங்க, இல்லைனா வெளிநாட்டில் யார் பண்ணாலும் போகிற, நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம். எதுக்கு ஃபண்ட் பண்ணோன்னா, ஃபண்ட் பண்ணி அந்த வேக்சின் கிடச்சின்னா முதல் எனக்கு கிடைக்கும், அதனால ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை இந்த நிலைமையை அப்போவே எடுத்துக்கணும். ஆனால் இந்தியா என்ன பண்ணுச்சு, இந்த கொரோனாலாம் என்ன கொரோனான்ற ஒரு மேட்டரே பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் பிரதம மந்திரி வந்து அப்படியே பேசிக்கிட்டே ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டுலாம் பிப்ரவரி எல்லாம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார். மார்ச் வந்து லாக்டவுனை போட்டார். இந்த லாக்டவுனை போட்டு அதை அடக்கிறதுல தான் அன்னி அப்புறம் உங்களுக்கு தெரியும், லாக்டவுன் போட்ட அப்புறம் எந்த அளவுக்கு அடக்குமுறை நடந்தது, அப்புறம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க தலையில் வந்தது, இவங்களாம் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வேக்சினை பற்றி இவங்க கண்டுக்காமலே இருந்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேலேருந்து ஆரம்பித்து உலக நாடுகள் எல்லாம் ரிசர்ச் செஞ்சு பை அக்டோபர் நவம்பர் எல்லாம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வந்து வேக்சின்கள் வந்துருச்சு. இந்த வேக்சின் வந்து 3 stage ட்ரையல் பண்ணணும். முதல் ட்ரையல் வந்து மனிதர்களுக்கு இது சேஃப்டியாக இருக்கான்னு பார்ப்பாங்க, அது சின்ன ட்ரையல். ரெண்டாவது ட்ரையல் வந்து இந்த வேக்சின் உண்மையாக வேலை செய்யுதா அப்படின்றது ரெண்டாவது ட்ரையல். மூணாவது வந்து எஃபிகசி ட்ரையல், ஒரு பெரிய குரூப்புக்கு கொடுத்துட்டு ஏதாவது அட்வர்ஸ் ரியாக்ஷன் வருதான்னு பார்ப்பாங்க. இந்த 3 trial முடிஞ்சால் ஒரு வேக்சின் பண்ண முடியும். ஸோ அந்த பீரியட் எல்லாம் முடிஞ்சு வேக்சின் ரெடி ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் சொன்னீங்க இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியாவில் இன்ஃபேக்ட் உலகத்திலேயே அதிகமான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது இந்தியா தான். இந்தியா இஸ் நோன் அஸ் தி ஃபார்மா ஆஃப் தி வேர்ல்ட். வேக்சின்களுக்கு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கிற நாடு இந்தியா. 8 billion doses நம்மளால் போட முடியும். 8 billion doses நம்மளால் இப்போ போடக்கூடிய வசதி இருக்கிற நாடு, நம்ம உற்பத்தி திறன் இருக்கிற நாடு நம்ம. ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, மலை நாடில் ஒரு வேக்சின் இருக்குது, ஆஸ்ட்ராஜென்கா கிரியேட் பண்ண அந்த கோவிஷீல்டுன்ற ஒரு வேக்சின். அதுக்கு வந்து சீரம் இன்ஸ்டியூட்னு ஒரு கம்பெனி, அவன் தான் உலகத்திலே பெரிய ப்ரொடியூசர், அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அது கூட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் ஒரு உந்துதலால் தான் அந்த லைசன்ஸே வந்தது. அதில் இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் பண்ணலை. ரெண்டாவது இங்கே பாரத் பயோடெக், ICMR நம்மளுடைய ஓன் இன்ஸ்டியூஷன், அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி பாரத் பயோடெக்கு அவங்க ஒரு பேட்டன்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய கேள்வி அங்கேயே என்னென்னா, நீங்கள் அந்த பேட்டண்ட்டை வந்து பாரத் பயோடெக் கொடுக்குறதுக்கு பதிலாக பொது நிறுவனங்களுக்கு எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியும், எதுவும் பண்ணலை. பாரத் பயோடெக்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு வேக்சினை மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. அப்போது உலகத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லா பக்கமும் வேக்சினுக்கு அலையிறாங்க. எல்லாருமே கிடைக்கிற இடத்துலலாம் வாங்குறாங்க, நாடுகள் வாங்கி சேர்க்குறாங்க. ஏன்னா இந்த வேக்சினுடைய பப்ளிக் ஹெல்த் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், முதல்ல ஒரு வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாரும் போட்டுக்க மாட்டாங்க. இந்த வேக்சின் மட்டும் இல்லை, எந்த வேக்சினாக இருந்தாலும் அதுக்கு வேக்சின் ஹெசிடன்சின்னு சொல்லுவோம். அந்த ஹெசிடன்சி பீரியடை வந்து நம்ம அரசாங்கங்கள் சரியான மெசேஜிங் கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்புறம் ஒருவேளை அந்த நோய் இன்னும் ஒரு தாக்குதல் வந்ததுன்னா எல்லா மக்களும் ஒரேடியாக ஓடி வந்துடுவாங்க, வேக்சின் கொடுங்க, வேக்சின் கொடுங்கன்ட்டு.
அதுக்கு வேக்சின் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம். அந்த கர்வ் வந்து இப்படி இருக்கும், இப்படி போய் இப்படி கம்மியாயி அப்படியே இப்படி ஏறும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா, முதலே நாங்கள் வேக்சினை வாங்கி வச்சுப்போம், ஏன்னா அந்த வேக்சின் எக்ஸ்பெக்டன்சி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வச்சிருப்போம். இது வந்து ஒரு நார்மல் பப்ளிக் ஹெல்த் நடக்கிற ஒரு விஷயம். இதையும் பண்ணாமல் இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கு மட்டும் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு இருக்குல்ல அவன் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 25 லட்சம் டோஸ் அவனால் பண்ண முடியும். அந்த கோவாக்சின் வந்து 5 லட்சம் டோஸ் மொத்தம் சேர்த்து 30 லட்சம் டோஸ் மட்டும் இவங்களால பண்ண முடியும். இப்படிதான் இவங்களுடைய நிலைமை இருக்கு, இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஒரு நாளைக்கு சொல்றேன், 30 லட்சம் தான் இவங்களால பண்ண முடியும், அவ்வளவுதான் போட முடியும். அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கல. இவங்க என்ன பண்றாங்க, கோவிஷீல்டு என்ன பண்றான், நவம்பர் அக்டோபர்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன எதிர்பார்ப்புனா, இந்தியா பெரிய நாடு, ஓ நமக்கு நிறைய ஆர்டர் கொடுக்க போறாங்கன்ட்டு அவன் பாட்டு ஆர்டர்னு அடிச்சு வச்சுட்டான். அடித்து வச்சு அவன் ஒரு 6 கோடி டோஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் அரசாங்கத்துக்கு ஆர்டர் வரும்னு டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஆர்டரும் வரல. ஜனவரி 11ஆம் தேதி தான் முதல் ஆர்டர் இந்திய அரசாங்கம் கொடுக்குது. எவ்வளோ கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? 1 கோடி டோஸ் கொடுக்குது. அதாவது 90 கோடிக்கு போட வேண்டியதுன்னு அரசாங்கோட இலக்கு இருக்கு. 90 கோடிக்கு போட போகிறோம். 90 கோடிக்கு போட போகிறோம்னா 2 இன்ஜெக்ஷன் தேவை, ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை. நீங்கள் 180 கோடி டோஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். இங்கே 6 கோடி டோஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் கோவிஷீல்டு ரெடி பண்ணி வச்சிருந்த போது ஜனவரியில் 11ஆம் தேதி ஒரே ஒரு டோஸ் ஒரே ஒரு கோடிக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ இவன் இப்போ கோவிஷீல்டுக்காரன் பார்த்தான், சரி இப்போ நம்ம 6 கோடி இருக்கு, இவங்க ஒன்றா தான் கொடுக்க போகிறாங்க, நம்ம வெளிநாட்டுக்காவது நம்ம இருக்கிற கமிட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் கமிட்மெண்ட்ஸ்க்கு அனுப்புறான். அந்த அனுப்பும் போதும் கூட அதில் போய் கிரெடிட் எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம், இந்தியா வந்து எல்லாருக்கும் கொடுக்குது அப்படின்ற ஒரு கிரெடிட் எடுக்கிறாங்க. சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்களே கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அதுக்கு. அப்புறம் என்ன ஆகுது, பேக் ஃபயர் ஆகும்னு எதிர்பார்க்கல. ரெண்டாவது அலை வருது வருது வருதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மேலை நாடுகள்ல செப்டம்பர் அக்டோபர்ல வந்துருச்சு, இங்க வருதுன்னு சொல்லும் போது பிரதம மந்திரி என்ன பண்றாரு, பயங்கர ஸ்ட்ராங்க அப்செக்ட் பண்றாரு. நீங்க எல்லாம் தேச துரோகிகள், உங்களுக்கு எல்லாம் வந்து இந்தியா பெற்ற வெற்றியை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஜனவரி போய் தாவோஸ்ல பேசுறாரு. மேலை நாடுகள் எல்லாம் கிண்டல் பண்றாரு, பாருங்க உங்களுக்கு எல்லாம் செகண்ட் வேவ் வந்து இந்தியா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கு பாருங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு அவர் வழக்கம் போல அடிக்கிற மாதிரி கம்பெண்ட் அடிக்கிறாரு. கரெக்டா பிப்ரவரி முடிஞ்ச உடனே 2ஆம் அலை இங்க ஆரம்பிக்குது, ஜனங்க தத்தளிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்க கையில வேக்சினும் இல்லை. ஏன்னா இது இப்ப இருக்கிற வேக்சின் எல்லாமே ஆல்ரெடி ஆர்டர்டு, ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர்டு. ஸ்பட்னிக்ன்ற ஒரு ரஷ்யன் வேக்சின் வந்து அது இன்னும் ஃபேஸ் 3 ட்ரையலே முடியல, நம்ம பாரத் பயோடெக் அப்ப இருந்த மாதிரி ஃபேஸ் 3 ட்ரையலே முடியாத ஒரு வேக்சின் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஃபைசர் வந்து அப்பவே அப்ளிகேஷன் போட்டான், அவனையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவனுக்கு வந்து நீ வந்து இங்க வந்து ட்ரையல் பண்ணுனாங்க, அவன் சரிப்பா இதெல்லாம் நம்ம பேச முடியாது சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்போ என்ன ஆச்சு, ரெண்டே ரெண்டு வேக்சினை வச்சுட்டு அவங்க கிட்ட ப்ரொடக்ஷனே இல்லாத போது மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. அப்போ என்ன மறுபடியும் போய் கோவிஷீல்டு கிட்ட இப்போ வந்து 30 கோடிக்கு ஆர்டர் கொடுக்குறேன், 30 கோடி வேக்சினுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். அவன் எங்க 30 கோடி ப்ரொடியூஸ் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்கு, அவன் அம்மா நான் அழைஞ்சாலும் அவனால 25 லட்சம் தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். ஸோ அவனால அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இல்லை, அவன் அப்படியே உட்காந்துருக்கான். இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டை ரெடி பண்ணிட்டாங்க. எங்க ஊர்ல வந்து வேக்சின் தட்டுப்பாடு எந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டரியிலயாவது ஆச்சுன்னா ராணுவமே உள்ள வந்து அதை சரி பண்ணணும்ன்ற ஆக்ட் எல்லாம் அவங்க போட்டுட்டாங்க. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், எங்க ஊருக்கு வேக்சின் கிடைக்கிற வரைக்கும் நான் எதையும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்றதை அவன் போட்டுட்டான். ஸோ இப்படி ஒரு நிலைமையில வந்து அமெரிக்காவின் இதுவும் நின்னதுனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, சீரம் இன்ஸ்டியூட்டு கையை வச்சுட்டான். இதுக்கப்புறம் ஸ்பட்னிக்கை இப்போ அவங்க சொல்றாங்க எல்லா பட் ஓவரால் சொல்ல போனா இந்த வேக்சின் இன்னைக்கு கிடைக்காத இருக்க நிலைமைக்கும் இன்னும் வரப்போற காலங்களில் வேற வேற வேரியன்ட் ஆஃப் வைரஸ் உருவாகிறதுக்கும் இந்தியா ஒரு குளோபல் லயபிலிட்டி. இந்தியா வந்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு மட்டும் டேஞ்சர் இல்லை, உலக நாடுகளுக்கு எல்லா டேஞ்சர் ஆக்கி இவங்க வச்சிருக்கிறது இவங்களுடைய திறமை. அதனால இதை பத்தி பேசணும்னா ஒரு தனி செஷன் வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளண்டர் இங்க நடந்திருக்கு. ஓகே சார், இப்போ அதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அது என்ன, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க, ப்ரொக்யூர் பண்ணிட்டு அதை ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுக்கலாம். பட் அது அதுலேயே ஒரு ஸ்டேட்டுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு வேரியேஷன் இஷ்யூ ஒன்று இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போது ஸ்டேட்ஸே இப்போ ஒன்றிய அரசு வந்து கை கழுவி விட்ட மாதிரி ஸ்டேட்ஸை நீங்களே பார்த்துக்கோங்க கொரோனா மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டெண்டர் உலக அளவில் டெண்டர் கொடுக்கும்போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கம்பெனிஸ் சொல்றாங்க. சோ இது என்ன முன்னுக்கு பின் முரண்பாடாவே தான இருக்குது? முன்னுக்கு பின் முரண்பாடு இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம். அதாவது நீங்க வந்து ஒரு வேலையை எடுத்ததுக்கு அப்புறம்
ஒருத்தருக்காக நான் பண்ணித்தரேன், நான் தான் பண்ணுவேன் அடம் பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேலையில வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமே நம்மளால பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க, இந்தாப்பா நீ பாத்துக்கோ இனிமே அப்படின்ட்டு போயிருவீங்கல்ல, கை கழுவிட்டு போயிருவீங்கல்ல, அதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. ஏன்னா மாநிலங்கள் கேட்டது என்ன, ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட மாநிலங்கள் கேட்டது என்ன, நீங்க 100 ஊசி போடுறீங்கல்ல, நீங்க 100 ஊசி போடுங்க, எங்களையும் விடுங்க, நாங்க ஒரு 20 ஊசி அடிஷ்னலா எங்களால என்ன திறமை இருக்கோ நாங்க வாங்கி போடுறோம், எங்களை நிறுத்தாதீங்க, எங்களையும் நிறுத்தாதீங்க, நீங்க 100 போடுங்க, 100 கொடுங்க, நாங்க ஒரு 20 நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த அலோவன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது, யாருக்கு எப்படி ஊசி போடணும்ன்றது எங்ககிட்ட விட்டுருங்க, ஏன்னா நாங்க முதல்ல இருந்தே போட்டுட்டு வரோம், எங்களால வீடு வீடுக்கு போய் போடுற திறமை எங்களுக்கு இருக்கு. இப்ப சவுத்துல எல்லாம் நம்ம நினைச்சா வீடு வீடுக்கு போய் போட்டுடலாம், பண்ணிருக்கோம், யாரையுமே இங்க சென்டருக்கு வாங்க சென்டர் வாங்கலாம் சொல்ல மாட்டோம், நீங்க வீட்டுக்கு போய் போடுற பழக்கம் நமக்கு இருக்கு, பண்ணிடுவோம், ஒரே மாசத்துல பண்ணிடுவோம். ஸோ ஸ்டேட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுங்க, நீங்க 18 கீழே போடணும் மேலே போடணும்லாம் சொல்லாதீங்க, நீங்க என்கிட்ட சொல்லுங்க நாங்கள் போட்டு விட்டுறோம், எங்களுக்கு நீங்க வேக்சினை மட்டும் வாங்கி கொடுங்கன்றது தான் ஸ்டேட் சொன்னது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க தான் வந்து எல்லாத்தையும் அந்த கை கழுவதுக்கு ஒரு ரீசன் தேவையில்ல, அப்போ நீங்க தானே கேட்டீங்க அதனால நான் உங்ககிட்டே கொடுத்துருவோம், என்ன கொடுக்குறோம், 100 ஊசி நாங்கள் போட மாட்டோம், 50 மட்டும் நாங்கள் போடுறோம், இந்த 50 வந்து இன்னொரு 50 வந்து நீங்க போடுங்க, ஆனா அந்த 50 வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கி போடுங்கன்ட்டாங்க. எப்படி, யாராவது எந்த மாநிலமாவது இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்களா, நாங்க காசு கொடுக்குறோம் எங்களுக்கு ஓசி ஓசியா வேண்டாம் நாங்க காசு கொடுக்குறோம் கொடுங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ரீசன் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து 120 ஊசியா போட வேண்டிய நாட்டுல இன்னைக்கு வந்து 50 அவங்க போடுறன்னு சொல்லி அவங்க வாங்குறாங்க, அவங்களுக்கும் ஊசி கிடையாது, இன்னொரு 50 ஸ்டேட்ஸ் வாங்கினா எங்க போய் வாங்குவான், எவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியும் வெளிநாட்டுல. சரி, அப்படியும் கூட சில ஸ்டேட்ஸ் வந்து பயம் வேற வழி இல்லாம மக்கள் உயிரை காப்பாற்றணும் வெளிநாட்டு டெண்டர் எல்லாம் போட்டா கூட வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, அதை பார்ப்பா உங்க அரசாங்கம் வந்து ஒரு 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 நிலையில்லாத அரசாங்கம், அவன் இன்னைக்கு ஒண்ணு பேசுவான் நாளைக்கு ஒண்ணு பேசுவான், அவனே வந்து பேச சொல்லுன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஷ்யூ என்னன்னா, இவங்க வந்து அந்த என்டையர் கை கழுவுனது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து ஃபுல்லா கன்ஃபியூஷன் ஏற்படுத்திட்டாங்க. இப்போ என்ன மாதிரியான கன்ஃபியூஷன் வரும்னு நான் சொல்றேன், ஒண்ணு வந்து இந்த 50 ஊசிகளுக்காக மாநிலங்கள் அடிச்சுக்கிற ஒரு நிலைமைக்கு வரும். நான் ஊசி ப்ரொடக்ஷன் எங்க கிட்ட தான் நடக்குது, ஹைதராபாத் சொல்லுவான், நான் அந்த ஆந்திரால தான் நடக்குது, என் மக்களுக்கு போட்டக்கப்புறம் நீ போடணும்னு ஒரு அடி நடக்கும். ரெண்டாவது, இந்த 50லயும் வந்து எல்லாத்தையும் ஸ்டேட் மாநிலங்களுக்கு கொடுத்துடல, 50ல 25 வந்து மாநில அரசாங்கத்துக்கு போட, 25 வந்து பிரைவேட் பிளேயர் நீ போடுன்ட்டு அவன்ட்ட விட்டுட்டான். பிரைவேட் பிளேயர்னா யாரு, யாரு வேணா வாங்கி போடலாம். அப்ப என்ன ஆகும்னா, இது ஒரு கண்ட்ரோலே இல்லாம மார்க்கெட்ல இந்த ரெம்டெசிவிர் விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஃபேக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடும். இப்ப பிரைவேட் கார அவன் போடுறது வந்து நிஜமா பொய்யான்றது யாருக்கு தெரியாது, என்டையர் பிளாக் மார்க்கெட் உருவாக போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிளாக் மார்க்கெட் உருவாகினாலும் பரவாயில்ல, இந்த 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 மருந்தை போடுவதற்கு அந்த 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 பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து மக்களை பாடாப்படுத்த போறாங்க, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த மருந்தை விற்கிறவன் வந்து இப்போ ஒரிஜினலா சீரம் இன்ஸ்டியூட்டே வச்சுக்கோங்களேன், 900 ரூபாய் கொடுக்குற பிரைவேட்டுக்கு ஆளுக்கு மருந்து கொடுப்பானா, இல்ல 300 ரூபாய் கொடுக்குற அரசாங்கத்துக்கு கொடுப்பானா, அவன் 900 ஆளுக்கு அவன் மறைச்சு மறைச்சு கொடுக்க தான் போறான். இப்பவே நீங்க பாருங்க, நிறைய ஹோட்டல் எல்லாம் இன்னைக்கு பேக்கேஜ் போட்டாங்க, பேக்கேஜ் வருவாங்க 2000 ரூபாய்க்கு நீங்க வாங்க நாங்க போடுறோம், அப்போ உனக்கு எங்க இருந்து ஊசி வருது, அரசாங்கத்துக்கு கிடைக்கல, உனக்கு எங்க கிடைக்கல, ஏன்னா இந்த பிளாக் மார்க்கெட் எல்லாம் ஆரம்பிக்கும். அதாவது இன்னைக்கு வந்து அந்த ஊசி போடுற விஷயத்த வந்து தடுப்பூசியை வந்து ஒரு ஒரு தவறு மட்டும் நடக்கல, இன்னைக்கு ஒரு பிளண்டர் நடந்திருக்கு, இனிமே வந்து ஃபுல்லா இது பிளண்டரா தான் போகும், இதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. நேத்து வந்து சிஎம் ஆஃப் கேரளா ரொம்ப கிளியரா ஒரு லெட்டர் எழுதிருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய பொறுப்பை நீங்கள் கை என்னைக்கு எங்களுக்கு மத்திய அரசாங்கம் தேவையோ அன்னைக்கு நீங்க வந்து கை கழுவி விடுறீங்க, என்னைக்கு நாங்க நீங்க தேவையில்லையோ அன்னைக்கு நீங்க, இப்ப நீங்க எதுக்கு இப்ப பாருங்க, இப்ப வெஸ்ட் பெங்காலோட சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க, எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு இதுதான் இவங்களுடைய ஃபோக்கஸ், ஜனங்க சாகிறத பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது, இதுதான் இப்ப நாட்டுல நடக்கிற பெரிய பிரச்சனை. நீங்க இந்த வெஸ்ட் பெங்கால் பத்தி சொல்லும் போது, இப்ப இந்த ஆபீசர் இஷ்யூ நேத்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு, சின்ஸ் நீங்க ஐஏஎஸ் ஆபீசரா இருந்ததுனால கேக்குறேன், இதுல என்ன அப்படி என்ன ஒரு ஈகோ கிளாஷ் தானே, இதுல என்ன ஈகோ கிளாஷ் தான், ஈகோ கிளாஷ்ன்றத விட ஒரு அசர்ஷன் ஆஃப் என்னுடைய அதிகாரம், அதிகார அதிகார தோரணை அவ்வளவுதான். புயல்ல வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சிஎம்ஓட சேர்ந்து எல்லா ஊருக்கும் போய் அவர் வேலை பார்க்கறாரு, நீ வேலை பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா, அவருக்கு தட்டி கொடுத்து அவரை நீங்க போங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல நீ வந்து என்ன பார்க்கல அதனால உன்னை வந்து நான் உன்னை வந்து இது பண்றேன்னு சொல்லுவாங்களா. இது வந்து அதாவது வந்து அராஜகம் மட்டும் இல்ல, அராஜக தோரணை காண்பிப்பதும் கூட, ஏன்னா நான் பண்ணுவேன், இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் இது இதுக்கு வந்து யூஸ் ஆயிருங்க, நாளைக்கு வந்து நான் என்ன வேணா பண்ணுவேன், இன்னைக்கும் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க கேட்கறதுக்கு நீங்க என்கிட்ட மேண்டேட் இருக்கு, நீங்க கேட்க முடியாதுன்றது தான்
ரூல் ஆஃப் லா இல்ல, ரூல் ஆஃப் மெஜாரிட்டி. எனக்கு மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருக்காங்க, நான் பண்ணுவேன். அதாவது சட்டமா சட்டம் இல்லையா, நல்லதா கெட்டதா, நியாயமா இல்லையான்றத கவலை கிடையாது. என் பின்னாடி மெஜாரிட்டி இருந்தா நான் பண்ணுவேன். இந்த மாப் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, ஒரு ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தா ஒரு 10 பேர் சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாப் நேச்சர் தான் இது. என் கூட ஆளுங்க இருக்காங்க, நாங்க அடிப்போம், அவ்வளவுதான். இது வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார். ஸோ இப்போ காங்கிரஸ் அண்ட் அதர் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து மோடி அரசாங்கத்து மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அண்ட் சரியா பண்ணலை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. பட் மோடி அரசாங்கம் வந்து அதை பெருசாக ஒன்றும் ஏற்றுக்கல. அவங்க அவங்களுடைய 7 இயர்ஸ் கம்ப்ளீஷனை வந்து அவங்க ஒரு பெருமிதமாக தான் நினைக்கிறாங்க. அதை தான் வந்து அவங்க ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த கொரோனா டைம் இருந்துகிட்டு இருக்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லையும் கூட சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ்லையும் லடாக்லையும் தொடர்ந்து அவங்களுடைய என்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? அண்ட் சைனா வந்து இப்போ 99 இயர்ஸ் லீஸுக்கு ஸ்ரீலங்கால ஒரு போர்ட் பில்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்தியாவை சுத்தி வளைக்கிற பிளான் மாதிரி இது தெரியலையா உங்களுக்கு? இந்தியாவுடைய பதிலடி இது எப்படி இருக்கும்? அதாவது சைனா வந்து ஒரு குரோயிங் பவர், அவங்க வந்து ரொம்ப வேகமா வளர்றாங்க. குளோபல் சினாரியிலயும் ரொம்ப வேகமா வளர்றாங்க. ரெண்டாவது சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடா இருக்கிறதுனால டெமோக்ரஸி அங்க இல்லாத போது எப்படி வேணா ஒரு முடிவுகள் நடக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு, உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இப்போ நீங்க பாருங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்வையா இருக்கணும். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பார்டர் இருக்கு. அது ஒரு போரஸ் பார்டர், ரொம்ப போக முடியாத பார்டர். ஸோ இந்த பார்டர்ல வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய அசர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ இவங்க நாடு கூட என்ன பண்றாங்களோ சைனா இந்தியா கூட அதான் பண்றான். அவன் உள்ள வந்து அவனுடைய அசர்ட் பண்றான். இவங்களால திருப்பி அடிக்க முடியல, திருப்பி எதுவும் பண்ணவும் முடியல. இவங்க வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. டிப்ளமேட்டிக் சேனல்லையும் இவங்களுக்கு பேசுறதுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. ஸோ அதான் நம்ம பேசிக்கலி நான் திருப்பி திருப்பி எதுக்கு வரேன்னா, இந்த கவர்னன்ஸுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான். அதாவது சொல் புத்தியாவது இருக்கணும், இல்ல சுய புத்தியாவது இருக்கணும். ரெண்டு புத்தியும் இல்லாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். போன வருஷம் இந்த வருஷம் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு வியாபார பார்ட்னராக சைனா மாறி இருக்கிறது. இது வரைக்கும் அமெரிக்கா தான் இருந்தது, $77 பில்லியன். இப்போ வந்து சைனா கூட நம்ம மேனுஃபேக்சரிங் நடக்குது, நம்மளுடைய ட்ரேட் நடக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு பக்கம் சைனாவோட ட்ரேட் எல்லாம் வந்து வேற வழி இல்லாமல் சைனா கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யூஎஸ் அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று போய் நம்மளுடைய வெளித்துறை செயலாளர் வந்து ரொம்ப பேசிட்டுலாம் வந்திருக்காரு, நமக்கு இன்னும் தேவை, ஒரு கோஆப்ரேஷன் தேவைன்ட்டு. ஸோ சைனாவுடைய ஒரு டாமினன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு 2-pronged பாலிசியாக தான் நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். அது ஒரு லூமிங் த்ரெட் தான். ஆனால் டொமஸ்டிக் பாலிசி நீங்கள் சரி பண்ணாமல் எக்ஸ்டர்னல் பாலிசி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டொமஸ்டிக் பாலிசி தான் எக்ஸ்டர்னல் பாலிசியாக மாறும். நீங்கள் அன்பையும் ஆதரவையும் நல்லொழுக்கத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, எல்லாருடையும் இணக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா, வெளி உறவும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். இல்லை நீங்கள் வந்து டொமஸ்டிக் பாலிசி நான் வந்து கச்சா முச்சான்னு வச்சுருப்பேன், எக்ஸ்டர்னல் பாலிசியை நான் அது மாதிரி. இவங்களுக்கு என்னென்னா அந்த எக்ஸ்டர்னல் இந்த நாடு, அதாவது இவங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி மக்கள் மனதை திசை திருப்புவதற்கு இது ஒரு 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 யுக்தியாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தால் சைனாக்காரன் பெரியத்து மன் கி பாத்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, நம்மளுடைய எதிரிகளை நாம் அடிப்போம். இப்படியே பேசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுயமரியாதை, ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை நீ விட்டு கொடு, நாட்டுக்காக நீ விட்டு கொடுன்னு தான் கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி பேசுறவன் எல்லாமே ஃப்ராடு தான். அதாவது ஒரு மனிதனுடைய சுயமரியாதையையும் அவனுடைய நல்ல வாழ்க்கையையும் நீ நாட்டுக்காக விட்டு கொடுன்னு எவன் சொல்றானோ அவன் ஒரு ஃப்ராடு தான். இதை வந்து ஜனங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து என்னுடைய ரைட்டு, என்னுடைய உரிமை, என்னுடைய இதெல்லாம் நீங்க அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீ வந்து வெளிநாட்டில் ஒரு நல்ல பாலிசியாக நீ கொடுக்கவும் முடியாது. உன்னுடைய நாட்டை நீ வந்து வெளியே அரங்கத்துக்கு கொண்டு போகவும் முடியாது. இப்போ சைனாக்காரன் இவங்க நம்ம நாட்டு மக்கள் கூட என்ன பண்ணுறாங்களோ அதை தான் சைனாக்காரன் இந்தியா கூட பண்ணுறான். இதை வந்து இப்படி இருந்து தான் சரி பண்ணுமே தவிர, நீங்கள் சைனான்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இதுக்கு வந்து யூ ஹாவ் அன் ஓவரால் சேஞ்ச்.